பெண் வழக்கறிஞருக்கு டார்ச்சர், பிக்பாஸ் விக்ரமனின் லீலைகள், திருமாவுக்கு பகிரங்க கடிதம். தமிழகத்தின் முன்னணி ஊடகத்தில் பணிபுரிந்து திடீரென அரசியலில் ஈடுபட்டவர் விக்ரமன். விசிக தலைவர் திருமாவளவன் முன்னிலையில் அந்த கட்சியில் சேர்ந்த விக்ரமனின் அரசியல் ஆர்வம் மற்றும் அம்பேத்கர் மீதான ஈர்ப்பை கண்டு வியந்த திருமாவளவன் அவரை விடுதலை சிறுத்தை கட்சியில் இணை செய்தி தொடர்பாளராக நியமித்தார். பரையர் சமூக செல்வாக்குள்ள விசிகாவில் மாற்று சமூகத்தினருக்கும் பதவிகள் வழங்க வேண்டும் என்ற வேளச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த விக்ரமனுக்கு கட்சியில் மாநில பதவி வழங்கப்பட்டது. விசிகாவின் அடையாளத்தோடு பல்வேறு ஊடக விவாதங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற விக்ரமன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த சீசனில் கலந்து கொண்டு இரண்டாம் இடத்தையும் பிடித்தார். விக்ரமனுக்கு ஆதரவு அளிக்க கோரி சமூக வலைதளங்கள் மூலம் விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்தது பெரும் சர்ச்சையானது. இந்நிலையில் விக்ரமன் மீது அதிர்ச்சிகரமான புகார்களை அடுக்கடுக்காக தெரிவித்து கிருபா முனுசாமி என்ற பெண் வழக்கறிஞர் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கிருபா முனுசாமி தலித் இயக்க செயற்பாட்டாளர் மட்டுமின்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பணியாற்றுகிறார். அந்த கடிதத்தில் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு, என் பெயர் கிருபா முனுசாமி, உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி வந்த நான் கடந்த 2020 மத்திய அரசின் சமூக நீதி அமைச்சகத்தின் நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்பின் மூலம் லண்டனில் சட்டத்துறையில் முனைவர் பட்ட படிப்பில் ஆராய்ச்சி செய்து வருகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து நீதிமன்றங்களிலும் பொது தளங்களிலும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறேன் என்பது தாங்கள் உட்பட பலரும் அறிந்ததே என்று சுட்டிக்காட்டியுள்ள கிருபா முனுசாமி, தங்கள் கட்சியின் இணை செய்தி தொடர்பாளர் விக்ரமன் அரசியல் நிகழ்ச்சிகளின் மூலமாக என்னுடன் நட்பாய் இருந்து நான் லண்டனுக்கு சென்ற பிறகு என்னை காதலிப்பதாக கூறினார் என அந்த கடிதத்தில் கிருபா கூறியுள்ளார். மேலும் அவருக்கும் முற்போக்கு அரசியலில் பிடிப்பு இருந்தது போல தோன்றியதால் நான் சம்மதித்தேன். நாங்கள் பழகி வந்த இந்த 3 காலத்தில் என்னை பலமுறை வேசி என்றும் பிற ஆபாச வார்த்தைகளாலும் அவமானப்படுத்தியிருக்கிறார். ஒரு தலித்தாக இருப்பதாலேயே எனக்கு அரசியல் ஆதாயம் கிடைப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமின்றி ஒரு கணவன் மனைவியைப் போல குடும்பம் நடத்துவதாக என்னை உணர வைத்து பணம் செலவு செய்ய வைத்தார் என்றும் கிருபா வேதனை தெரிவித்திருக்கிறார். அதையும் மீறி அவருடைய கிரெடிட் கார்டில் ₹80,000 ஏன் செலவு செய்தீர்கள் என்று கேட்டதற்கு, நீயே போலீசாதி சான்றிதழ் கொடுத்து கவர்மெண்டை ஏமாற்றி ஸ்காலர்ஷிப் வாங்கி ஓசி சோறு சாப்பிடுற என்று விக்ரமன் கீழ்த்தரமாக பேசினார் என்றும் அவர் புகார் அளித்துள்ளார். இதுபோல செட்டியார் சாதியில் பிறந்த அவருடைய சாதிய சிறப்புரிமையை குறிப்பிடும் போதும், என்னை சாதிய ரீதியில் அவர் தாக்குவதை குறிப்பிடும் போதும், அவ்வளவுதான், உன் தலித் கார்ட தூக்கிட்டு வந்துட்டியா என்று ஒரு தலித் பெண்ணாக என்னுடைய வாழ் அனுபவத்தை கொச்சைப்படுத்தியும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறார் என்று கிருபா புகார் கூறியுள்ளார். என்னை மட்டுமல்லாது தங்களுடைய கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் குறித்தும் என்னிடம் அவதூறாக பேசியிருக்கிறார். இதுபோல கடந்த 3 என்னை பலவிதமாக குற்ற உணர்ச்சிகளுக்கு ஆளாக்கி சாதிய ஒடுக்குமுறையை குறித்தோ ஒரு தனி மனிதராக என்னுடைய சுய மரியாதையை குறித்தோ பேசுவதே தவறு என்ற உணர்வு வரும் நிலைக்கு என்னை தள்ளினார் என்று கிருபா குறிப்பிட்டுள்ளார். இவருடைய உளவியல் ரீதியான ஒடுக்குமுறையினால் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்திலேயே என்னை வைத்திருந்தார். இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டு மனநல நிபுணரிடம் சிகிச்சை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். என்னை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி சாதிய ரீதியில் அசிங்கமாக பேசி இதுவரையிலும் 12 லட்சத்திற்கும் மேல் பணம் பறித்து உளவியல் ரீதியாக என்னை சிதைத்து தற்கொலை செய்து கொள்ள தூண்டிய விக்ரமன் மீது கட்சி ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தில் திருமாவளவனுக்கு கிருபா வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் இவை அனைத்திற்கும் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞரான உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட சாதிய சட்ட வல்லுநரான சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான செயற்பாட்டாளரான அரசியல் ரீதியான இத்தனை தொடர்புகள் உள்ள தலித் பெண்ணாகிய என்னையே விசிகாவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் விக்ரமன் இவ்வளவு தைரியமாக இத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருந்தால் இன்னும் சாதாரண பெண்களின் நிலையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று வேதனையுடன் கிருபா முனுசாமி கூறியுள்ளார்.
எனவே அவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்க முடிவு செய்துள்ளேன். வெளியில் முற்போக்குவாதியைப் போலவும் அரசியல் நேர்மையுடையவர் போலவும் நடந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் இத்தகைய அருவறுப்பான செயல்களை நிகழ்த்தும் விக்ரமன் மீது தாங்கள் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்காவிடில் அது தலித் மக்களின் பாதுகாப்பிற்காக நிற்கும் கட்சியின் அடிப்படையையே கேள்விக்குறியாக்கிவிடும் என அந்த கடிதத்தில் கிருபா முனுசாமி தெரிவித்துள்ளார். பிக்பாஸ் பிரபலமாகவும் VCK மாநில நிர்வாகியாகவும் வலம் வரும் விக்ரமன் மீதான கிருபா முனுசாமியின் புகார் VCK-வில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விக்ரமன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது குழு அமைத்து விசாரிக்கப்படுமா என்பதை அறிய பலர் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அரசியல் மட்டுமின்றி எந்த துறைக்கு சென்றாலும் பெண்கள் மீதான உளவியல் மற்றும் பாலியல் தொல்லைகள் அதிகமாகவே உள்ளது. தொல்லை கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் பொதுவெளியில் அவர்களை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கட்டாய கடமை பெண்களுக்கு உள்ளது. அந்த வகையில் வெளிச்சப்படுத்திய கிருபா முனுசாமியின் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புவோம்.